ப்ரோ வேற லெவல் ப்ரோ. பேசிக்காகவே நான் ஒரு தலை ஃபேன், அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாங்கு. படம் நல்லா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சில்லா சில்லா மட்டும் தான் முடிச்சேன், அதான் எந்த லைனுமே புரியவே இல்லை ப்ரோ. உண்மையிலேயே நல்லா இருக்கு ப்ரோ. தலரசிகர்கள்லாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்போ இந்த மாதிரி ஒரு மாசா ஒரு சாங் வரும், தலை எப்போ கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி சில்லா சில்லா சாங் இருக்கு ப்ரோ. ஆ கேட்டேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. லுக் வைஸ் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. தலை நேரில் பார்த்ததுக்கும் இதில் பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. பார்த்ததுக்கும் அந்த டக்கன் வீடியோவில் அந்த சாங் பார்க்குறப்போ லுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ சாங் நல்லா இருந்துச்சு, கேட்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் மட்டும் தான் வருது, வாய்ஸ் அவ்வளோக்கும் வெளியே வரல ப்ரோ. இல்லை எல்லாருமே இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க ப்ரோ. தலை ஃபேன் மட்டும் இல்லை, விஜய் ஃபேன் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாட்டு அவ்வளோ வைபா நல்லா இருக்கு, ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கேட்க நல்லா, அதை ஒரே வாட்டி நாலு வாட்டி போட்டு பார்த்தேன், ஹோம் தேட்டரில் போட்டு பார்த்தேன், ஒன்றும் கேட்கல. போ 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 பார்ப்போம் அப்படின்னு விட நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். பாட்டு லிரிக்ஸ் எப்பயும் போல தான் மஜா பண்ணுற மாதிரி தான் இருக்குது, நல்லா வைபிங் கேற்ற மாதிரி போட்டிருக்காங்க ப்ரோ. அழுமா டோலுமா மாதிரியே இருக்குது, பரவாயில்ல நல்லா இருக்குது. பில்லா மங்காத்தா அந்த மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. பேசிக்கலி லுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு 3 இயர்ஸாக அந்த லுக்கு கொண்டு வரல, ரொம்ப அந்த சிவா கூட படம் பண்ணம் பண்ணி அப்படியே கொஞ்சம் மாற்றிட்டாங்க அஜித்தோட லுக்கே. இப்போ தான் ஸ்டைலாக ஸ்டைலிஷாக காமிச்சிருக்காங்க. அளவுக்கு இருக்காதுன்னு நினச்சோம், ஓகே அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக ப்ரீவியஸான ரிலீஸ் ஆன சாங்கு இந்த சாங் தேவலாம். நான் எக்ஸ்பெக்ட் இந்த அளவுக்கு பண்ணல. சரி ஏற்கனவே கிப்ரான் எடுத்திருக்காரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம், இது நல்லாவே வந்திருக்கு சாங். அனிவாய் சொல்லவே வேணாம், இவர் எது போனாலும் ஹிட்டாகுது, கண்ட பக்கா தியேட்டர் மெட்டீரியல் சாங் இது. அதனால் படம் வர்றப்போ பாருங்கள், செலிப்ரேஷனாக தான் இருக்கும். லிரிக்ஸ் தகுந்த மாதிரி எழுதிட்டுருக்காரு. அஜித்துக்குன்னு வரப்போ இப்போ கொஞ்சம் எப்போவுமே வந்துட்டு அந்த 80s 90s மாதிரி தான் இருக்கும் லிரிக்ஸ்லாம். இப்போ இருக்க எப்படி சொல்கிறது, லிரிக்லாம் கேட்டிங்கனாலும் உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்க 2K பிடிக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ எப்படி கேட்சியாக இருக்குது, டக்குன்னு கேட்டோடனே அந்த மீனிங்லாம் புரிகிற மாதிரி இருக்குது.